வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னா கரெக்டாக தஞ்சாவூர் ரவுண்டானங்கிட்ட நிற்கிறாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம நேராக தஞ்சாவூர் ஊருக்குள்ளே அப்படியே ஒரு ரவுண்டிங் கார் டிரைவிங் போகலாம். கிட்டத்தட்ட இங்கேருந்து தஞ்சாவூர் பேருந்து நிலையம் ஒரு 1.5 கிலோமீட்ரு, தஞ்சாவூர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 கிலோமீட்ரு அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ தஞ்சாவூர் நண்பர்கள், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ குறுக்கோள் வருது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா டபுள் சைடு ரோடுங்க, ரெண்டு சைடு ரோடு போட்டு சூப்பராக இருக்கு. தஞ்சாவூர் மிகப்பெரிய ஊர். தஞ்சாவூரில் என்ன ஃபேமஸ்? தஞ்சை கோவில். தஞ்சை கோவில் வேற பீச், ராஜராஜ சோழன் மண்டபம், மணிமண்டபம் 4 கிலோமீட்டர்ல, அதை பார்த்துருவோம். அரண்மனை இங்கே இருக்கா? சோழன் அரண்மனை, அரண்மனை இங்கிறது தான் அதா. சரியாக இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 மணி.
தஞ்சை மாவட்டம், நெல் களஞ்சியமா? ரொம்ப டிராஃபிக்காக கசகசன்னு இருக்கும் இல்லையா, நம்ம வந்து இப்போ அவுட்ரு தான்.
மக்களே நாங்களே எங்களுக்கு தெரியாதுங்க ஊருக்குள்ள வர்றோம் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா வண்டி கோயில் வந்து 2 கிலோமீட்டர். ஆமா வண்டி நிலையம் 1 கிலோமீட்டர். ரைட் எடுத்துக்கங்க. ஒருங்கிணைந்த நீதிமன்றம் லெஃப்ட் சைடு, லெஃப்ட் சைடு வந்து நீதிமன்றம்ங்க. குட் தஞ்சாவூர் போர்ட்டு பஸ் அப்படி ரைட் போனா தஞ்சாவூர் பெரிய கோயில் 2 கிலோமீட்டர். எங்கிட்ட போ ரைட்டா? ரைட் கும்பகோணம் ரைட்டா எங்கே போட்டுருக்கு? கொஞ்சம் ஸ்லோ பண்ண விட மாட்டாங்க. பின்னாடி பேம் பேண்ட் ஆன் அடிக்கிறாங்க. ஆன் அடிங்க எதுக்கு அடிக்கிறாங்க தெரிய மாட்டேங்குது. உண்மையிலே நீங்க ஆன் அடிக்கிற எல்லாரும் வண்டி ஓட்டுற எல்லாத்தையும் பத்தி சொல்றேன். தயவுசெய்து ஒரு நாளைக்கு நீங்கள் ஆர்ன் அடிக்காமல் இருந்து பாருங்கள். ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஆர்ன் அடிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 500 ப்ரைஸு. அது நீங்களே உங்களுக்கே கொடுத்துக்கோங்க 500 நைட்டு. நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ட்டு சரியா? ஒருவேளை நீங்கள் மறந்து ஆர்ன் அடிச்சிட்டிங்கன்னா 500 எனக்கு கூகுள் பேயில் போட்டு விட்டுரும். வெளிநாட்டிலலாம் ஆர்ன் அடித்தாங்கன்னா, இப்போ நம்ம வண்டி ஒரு வண்டி ஆர்ன் அடித்தாங்கன்னா முன்னாடி போகிறவங்க வந்து எதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். ஆமாம் இவங்க சுலோ பண்ணாலும் அடிக்கலாம்டா. வேகத்தடி இருக்கு, இந்த வேகத்தடிக்கு நம்ம சுலோ பண்றோம் அடிக்கிறேன் அடிக்கிறேன். எதுக்கு அடிக்கிறோம்னே தெரியாம அடிக்கிறோம்ல இருக்கேன். அது உண்மை தான். நிறைய எதுக்கு அடிக்கிறோம் ஆர்ந்து ஆளே இல்லாத ரோட்ல ஆளே தான் கல்லு யாக்குற டீ யாத்திரைங்கிற மாதிரி ஆளே இல்லாத ரோட்ல எல்லாம் ஆர்ந்து அடிக்கிறோம்லாம் இருக்கேன். ஸோ வண்டி ஓட்டுற நண்பர்கள் யாராவது கண்டிப்பா எல்லாம் ஓட்டுவீங்க. தயவுசெய்து பார்க்குற மக்கள் வாரம் அடிக்காதீங்க. தேவையில்லாமல் அடிக்க வேண்டாம், தேவையில்லாமல் அடிக்க. இப்போ எனக்கு முன்னாடி கூட பாருங்கள், ஒரு அக்கா போகிறாங்க, நான் அடிக்கவே இல்லைங்க. நீங்கள் மேக்ஸிமம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அதிகமாக நான் ஆர்ன் அடிச்சிருக்க மாட்டேன். யாராவது குறுக்க இந்த மாதிரி கோமாளி யாராவன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்கன்னா அப்போ ஆர்ன் அடிப்பேன். இந்த அக்கா நிற்கிது, அதனால் கொஞ்சம் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 10 மீட்டர் இடைவெளி வேணும். அது வந்து நம்ம இந்த ஊரில் நம்ம யாருமே பண்ணுறது இல்லை. பண்ணுறதுக்கு உண்டான இடமும் இல்லை நம்ம கிட்ட. தஞ்சாவூர் சந்திப்பு ரயில்வே டிசைங்க லெஃப்ட் சைடு. சூப்பராக இருக்கு ரயில்வே டிசைங். வியாழக்கிழமை தஞ்சாவூர் கண்டிப்பாக வருவோம். நீங்க
நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம மக்கள் சப்ஸ்கிரைபர் தஞ்சாவூரில் இருந்தீங்கன்னா வாங்க பார்க்கலாம் தஞ்சை பெரிய கோயிலில். என்ன டைம்ங்கிறத வந்து நான் கம்யூனிட்டியில் போடுறேன் எடுத்து, கண்டிப்பாக பார்க்கலாம். தஞ்சாவூர் நண்பர்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊரை சுற்றி இன்னும் என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வியாழக்கிழமை முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நல்லா நாங்களும் எடுத்துடுறோம். ஸோ அதே போல் இன்னும் அடுத்தடுத்த ஊர் தமிழ்நாட்டில் எந்தெந்த ஊர்லாம் இருக்குது, அங்கே என்னெல்லாம் சுற்றுலாத்தலம் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நம்ம வரிசையாக அடுத்து எடுத்துகிட்டு போகிறது எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்க. ஸோ பார்த்துங்க, நான் ஆரனே அடிக்கலைங்க. எங்கிட்டு போகிறதுங்க, கும்பகோணம் ஸ்டேட்டு. சரிங்க மக்களை, இப்போ அடுத்து வண்டி நேராக கும்பகோணம் நோக்கி போகிறது. அடுத்து கும்பகோணத்தில் வந்து அப்படியே இதே மாதிரி ஒரு ட்ராவல் வீடியோ அடுத்து வரோம், பாருங்க. அவ்வளோதானே? ஓகே நண்பர்களே, ஓகே பாய், அடுத்த வீடியோ சந்திப்போம்.